லிட்டர்மெண்ட் ஆறது மட்டும் தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன், வெளியில இருந்து வாங்கி கொடுக்க தெரியாது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அச்சு பக் பிரீட் அச்சுன்னு பேர் வச்சுக்கோங்க. இப்போ தான் லிட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கேனன் கிரீக் டாக் டாக் நினைக்காம ஒன் ஆஃப் தி ஃபேமிலி பர்சன் நம்ம வீடு நம்ம பிள்ளைங்க அப்படி நினைச்சு வளர்த்தணும்னா வீட்டுக்கு வர போறாங்க. இவங்க பியா வீடியோக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம இன்னைக்கு ஒரு கிணலுக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்க கிணல் பேர் வந்து பைரவா கிணல்ஸ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்குது. பக் பப்பீஸ் வந்து சேல்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஹோம் பிரீஸ் தாங்க, வீட்லேயே வந்துட்டு அடல்ட் வச்சு குட்டி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட வீடியோ எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என் நேம் கணேஷ், கொளத்தூர் சென்னை, பைரவ் ஹோம் பிரீட்ஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய மதர் பப்பீஸ் என்கிட்ட லிட்டர்மெண்ட் ஆகிறது மட்டும் தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன், வெளியில இருந்து வாங்கி கொடுக்குறது கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து பப்பீஸ் எடுக்கும்போது மதரை பார்த்து எடுக்கலாம். பப்பீஸையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பப்பீஸே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது இந்த பைரவ் ஹோம் பிரீட் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. லாஸ்ட் கொரோனா ஸ்டார்டிங் பீரியடில் ஆரம்பித்தோம், சும்மா டைம் பாஸ்க்கு ஆரம்பித்தோம். அது அப்படியே வந்து அவங்களுக்கான செய்கிற வேலைக்கான விஷயமும் போடுற உணவுக்கான விஷயமாக தான் நான் ப்ரைஸை கோட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பிஸ்னஸாக பண்ணலை, செய்கிற சர்வீஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் நான் வந்து எங்கிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியே விட கம்மியாக இருக்கும். மற்றவங்க வந்து கிணலில் சொல்லுவாங்க நான் 15 ரூபாய்க்கு தரேன், 10 ரூபாய்க்கு தரேன். நாளைக்கு நீங்கள் நேரில் வந்து கேட்கும்போது இல்லைங்க சார் அது சேல் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கிட்ட நான் சொல்கிற என்ன ப்ரைஸோ அதான் மேக்ஸிமம். அதில் கூட நான் கம்மி பண்ணி தர முடியுமோ இல்லையா அதுக்கு மேலே அதிகமாக சொல்ல மாட்டேன். வரும்போது இந்த கிணல் இந்த யூடியூப் சேனல் மூலமா வந்தேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஃபேவராக செய்ய முடியுமோ நான் பார்த்து செய்வேன். பீகல் இருக்குது, இவங்க லேபு, இவங்க ஜெர்மன் ஷெப்பர்ட், இவங்க டேன் அண்ட் பர்க், இவங்களும் ஷெப்பர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேர் சாரா, 1 இயர் ஆகுது. வீட்டுக்கு வர போகிறாங்க நியர் டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தியா, லேபு தியா, நேம் தியா. இவங்களும் வந்து 1.5 வயசு ஆகுது. அண்ட் தென் இவங்க வந்து 3 இயர்ஸ் ஆகுது. இவங்க பேர் ஜாஸ்மின், 3 இயர்ஸ் ஆகுது. இவங்களோட டாக்டர் தான் அவங்க பேர் ஷேடோ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க பேர் டேனி. இப்போ தான் லிட்டர்மெண்ட் ஆனாங்க, 9 பப்ஸ் போட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அச்சு பக் பிரீடு அச்சுன்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ தான் லிட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க, 20 டேஸ் ஆயிருக்கு. ஹேண்ட் ஃபீடிங் இப்போ தான் மதர் ஃபீடிங்கும் ஹேண்ட் ஃபீடிங் ரெண்டும் போயிட்டு இருக்கு. கீழே பப்பீஸ் இருக்கு, காட்டு பார்க்கலாம் நம்ம. ஷேடோ அவங்களோட பப்பி, மதர் இங்கே தான் இருக்காங்க, அவங்களோட பப்பி. சரியாக 1 இயர் ஆகுது, நியர் டு ஹீட். இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆகுது, நேர்த்து தான். இவங்க இவங்க தான் 3 இயர்ஸ், ஜாஸ்மின். இவங்களோட டாக்டர் தான் அவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களோட டாக்டர். இவங்களும் 2 டைம்ஸ் ரிட்டர்மெண்ட் ஆகிருக்காங்க, 2 டைம்ஸும் வந்து 9 பப்பீஸ் போட்டுருக்காங்க இவங்களும். இவங்க பேர் சாரா, 1 இயர் ஆகிருக்கு. இவங்க வந்து கேஸ் சர்டிஃபிகேட் பேப்பர் ஹோல்டர். இப்போ இங்கே இருக்கிற எல்லா டாக்ஸுக்குமே வந்து கேசி சர்டிஃபிகேட் வாங்குறோம். ரூல்ஸ் ஆப்டிமம் கேனன் கிரீக் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறோம், 2 டைம்ஸ். சரிங்க சார். ஈச் டாக்ஸ்க்கு நம்மகிட்ட வந்து பப்பி வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் எங்கிட்ட பப்பீஸ் வாங்குறவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக தரோம். சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கிரேடன் நாங்கள் வந்து பப்பீஸ் வந்து 15K கொடுத்தோம். சரிங்க சார். சரிங்களா, கிரேடன் 15K யாரும் நியர்பை எதுவும் கொடுக்கறதில்லை, எல்லாமே அபவுட் 20K தான். நம்ம 15K தான் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எனி டவுட்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். கரண்ட்ல என் கஸ்டமர்ஸாவே இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரிங்க சார். என்ன ஏதாவது லூஸ் மோஷன் ஆகுது, இல்ல ஃபீவரா இருக்கு, சரியா சாப்பிடல, இது மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணும், என்னென்ன சிறப்பு தரணும், அதெல்லாம் நானே ஐ மீன் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுப்பேன். இதுக்கு மீறி நீங்க வந்து டாக்டரை பாக்குறதுக்கு இதுலயே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நத்திங் டு வரி, ஆர் அதர் வைஸ் நம்ம டாக்டரை பாக்குறது என்னமோ அடுத்து அவங்க ஸ்டெப் எடுத்துக்கலாம். சரிங்க சார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சாரா நம்மகிட்ட வாங்குற பப்பீஸ் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கு, குவாலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கும். சரிங்களா, எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஹோம் ரேட்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ பப்பீஸ்க்கு டாக்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம செய்கிறோம். அதே நேரம் மதர்கிட்ட என்ன பப்பீஸ் எப்படி இருக்கும், க்ரோத் இருக்குன்றதே நம்ம முன்னாடி காட்டும். எங்கிட்ட வாங்கும்போது மம்மி கூட பப்பியை பார்த்து எடுக்கலாம். சரிங்க சார். சரிங்களா, சைல்டை பார்த்து எடுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு என்ன ஃபீடிங் பண்ணுறோன்னு நான் சொல்லிடுவேன். சரிங்க சார்.
பப்பி இப்போ நம்ம கிட்ட வந்து வாங்கணும்னா எத்தனை டேஸ் சார் டெலிவரி கொடுப்பீங்க? 40 டேஸ்ல கொடுத்துருவாங்க. சரிங்க சார், டிரான்ஸ்போர்ட் இருக்குங்களா? வந்து மதர் அண்ட் பப்பி பார்த்து எடுத்துட்டு போறோம். சரிங்க சார், சூப்பர் சார். பார்த்தீங்கன்னா நாவிகள் கொடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கேனன் கிரீக் பிஸ்கெட், கேனன் கிரீக் கொடுக்குறேன், ட்ரூல்ஸ் ஆப்டிமம் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹனி லஞ்சில் வந்துட்டு ஒன் டைம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவோம் ஈச் அண்ட் எவ்ரி டாக்ஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பெட்லெக்ஸ் பவுடர் ஆட் ஆனில் வாங்கியிருக்கோம். ஸ்கின் அண்ட் ஃபர்ரு, போன் ஸ்ட்ரென்த்து இது மாதிரி பெட்லெக்ஸில் தான் இது இருக்குது. அது வந்து டாக்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ரைஸில் வந்து இதை மிக்ஸ் பண்ணால் போதும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி ஃபுட் போடாமல் நம்ம ஒரு நாளைக்கு நம்மளே இப்போ ஒரே நாளைக்கு பிரியாணியே சாப்பிட முடியாது, ஒரு நாளைக்கு ரசம் சாதம், ஒரு நாள் சாம்பார் சாதம் மாதிரி நம்ம வந்து ஃபுட்டு கூட பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதம் வந்து ரூல்ஸ் கொடுத்தோம்னா, இன்னொரு மாதம் வந்து பெடிகிரி, இன்னொரு மாதம் வந்து கேனிங் கிரிக் இப்படி மாற்றி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பெட்லெக்ஸ் போடுற அதே மாதிரி தான், போன் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஃபர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் இருக்குது. இந்த பவுடர்ஸ்லாம் ஒன் அண்ட் கேஜி வாங்கி நான் மிக்ஸ் பண்ணிடுறது. ஸோ எல்லாமே கலந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து லஞ்சில் அவங்களுக்கு ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி ஹனி அவங்களுக்கு வந்து டாக்டர் கேட்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து அவங்களுக்கு நான் கொடுப்பேன் லஞ்சில் ஆட் பண்ணி தரோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ வாமிட் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த பவுடர் குட்வெல் பவுடர் ஒண்ணு இருக்கு. சரிங்க சார், இது வந்து நார்மலா வந்து வெட் ஷாப்ல கிடைக்கும். இது வந்து அவங்க லூஸ் மோஷன் போறாங்க, செமி சாலிடா அப்படி போறாங்க அப்படின்னும் போது நம்ம இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டோம்னா அதுலேயே ஸ்பூன் இருக்கும். அந்த குவான்டிட்டியில் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா நெக்ஸ்ட் மோஷன் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு வந்துடும், சாலிடாக வரும். சரிங்க சார். அண்ட் தென் வந்து அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் டேப்லெட்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் எய்ட் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா பேன் டி. சரிங்க சார். அவங்களுக்கு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் இருக்கு, ஃபீவர் இருக்கு, சரிங்க, அப்படின்னா நம்ம வந்து பேன் டி ப்ரொமோட் பண்ணலாம். சரிங்க சார். அதே மாதிரி பேன் 20. சரிங்க சார். அவங்களுக்கு சரியா சாப்பிட முடியல, அஜீர்ணம் ஆகல, வாமிட் பண்றாங்க அப்படின்னா பிஃபோர் ஃபுட் வந்து பேன் டி கொடுக்கணும். பேன் டி ஆர் பேன் 20 கொடுக்கலாம். இது வந்து மெட்ரோஜெல் 400 mg ஒன்று இருக்கு. சரிங்க சார். இது பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகுது பாத்தீங்களா, ஹெவியா ஆகிற லூஸ் மோஷன் ஸ்டாப் பண்றதுக்கான இது. அண்ட் தென் வந்து எமி செட் கூட இருக்கு, நம்ம சாப்பிட்றதா வாமிட்டை கண்ட்ரோல் பண்றது எமி செட். இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்கணும். சரிங்க சார். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்க சார். இதுக்கப்புறம் நமக்கு சரியா கேட்கலன்னும் போது நம்ம டாக்டரோட அட்வைஸ் படி நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். சரிங்க சார். இப்போ பப்பி வாங்கினதான் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து அட்வைஸ் எதுவும் கேட்டால் சொல்லுவீங்களா, இல்லை வந்து பப்பி வாங்குறவங்க என்கிட்ட எடுக்கிறவங்க என்னோட கான்டாக்ட் நம்பரை கையில் வச்சுக்கிட்டு அதாவது மார்னிங் 9 to 9 வரைக்கும் நைட் பிஃபோர் பெட். சரிங்க சார். அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா சொல்லுவேன். மத்தவங்களுக்கு யாரா இருந்தாலும் உங்க வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரிங்களா, அது பேசிக். இதையும் தாண்டி சில சிக்கல்கள் இருக்கு அப்படி அப்படின்னா எங்கிட்ட பாத்துட்டு இருக்க, நான் பாத்துட்டு இருக்க டாக்டர் ரெஃபர் பண்ணுவேன். இல்ல நியர்பை அவங்க அவ்வளவு தூரம் வர முடியாது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் பார்க்க சொல்லுவேன். சரிங்களா, மெயினா வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே இங்க கிடைக்கும். ஒரு சின்ன தும்பல்னா கூட என் டாக்டருக்கே ஒரு சின்ன தும்பல் வந்து கிடையாது. என்னென்ன தேவையோ அதெல்லாம் ப்ரிகாஷனாக ஃபர்ஸ்ட் எய்டை வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் போகிறோம். சரிங்களா, கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பப்பீஸ் பார்க்கலாம். சிக்ஸ் பப்பீஸ் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்களா அச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கு, அவங்களுடைய பப்பீஸு. சரிங்க சார். நாலு மேலே ரெண்டு ஃபீமேல் இருக்குது. சரிங்க சார். சரிங்களா, ஆக்சுவலாக 10 பப்பீஸ் போட்டாங்க. சரிங்க சார். 10 வந்து 4 வந்துட்டு இறந்துருச்சு வரும்போதே. சரிங்க சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, 24 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. சரிங்க சார். ஸோ அதனால அதனுடைய டைம் ஆகவே உள்ளுக்குள்ளேயே இறந்து தான் வந்துச்சு. சரிங்க. யாரும் நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. சரிங்க சார். இவங்களுக்கான சிறப்பு பார்த்தீங்கன்னா இது ஃபீவர். எப்போவாது எமர்ஜென்சியில் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் கையில் வச்சிருக்கோம். அவங்க சரியா சாப்பிடலன்னா டெம்பரேச்சர் வந்து 103 இருந்துச்சுன்னா சரிங்க சார், ஃபீவர் வந்து ஒரு ட்ராப் மெடிசன். சரிங்களா. அண்ட் தென் இது மெட்ரோஜெல்னு சொல்லிட்டு இருக்கு, லூஸ் மோஷன் ஆகுது பாத்தீங்களா, ஏன்னா மதரோட மில்க் தான் அதுக்கு பிடிக்குது. சரிங்க சார். சோ அதுங்க வயிற்றுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் மதர் மில்க் குடிக்கும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் சாக்லேட் கலர்ல வரும் மோஷன். அண்ட் தென் நுரையாட்டம் வரும்போது நம்ம இது ஒரு டிராப் கொடுக்கணும். சரிங்க சார். இது பாத்தீங்கன்னா போனிசம் மாதிரி டைஜிடான். இது வந்து ஜீரணத்துக்கோசரம் கொடுக்குறது, கத்திக்கிட்டே இருந்தாலோ இல்ல மதர் மூட்டுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறது. இது பாத்தீங்கன்னா ஜிப்பிட் ஜிங்க் விட் ஜிங்கோ விட் சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்கு, பப்பிக்கு ஒரு டிராப் கொடுக்குறோம்.
விட்டமின், மல்டி விட்டமின். சரிங்க சார். இது வந்து கிஸ்கின் சொல்லிட்டு பப்பிக்கு வந்து எங்கேயாவது ஸ்கின்ல ஏதாவது தோல் உரியுது, விளையாடும் போது இடிச்சுக்குது, கடிச்சுக்கிற போது இந்த டிராப்ஸ் ஒன்று போட்டோம்னா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இச்சஸ் எல்லாம் போயிடும். சரிங்களா? சரிங்க சார். ஸோ பப்பிஸ் பாருங்க, நீங்க ஃபீமேல், நீங்க ஃபீமேலு. சரிங்க சார். சரிங்களா, ரெண்டு ஃபீமேல் பப்பிஸு. சரியா 20 டேஸ் ஆகுது. ஃபைவ் டேஸ் ஆனால் தான் நீங்கள் பப்பி வந்து டெலிவரி கொடுப்பீங்க. சரிங்க சார். இது பார்த்தீங்கன்னா மேல் பப்பிஸ். இந்த மாதிரி லைட்டாக ஸ்கின் வெளியில் தெரியுது அப்படின்னா நம்ம வந்து இந்த கிஸ்கின் வந்து அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு முடி வளர ஆரம்பிச்சோம். ஏன்னா ஓடுது முடியாது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிடிக்கிறது கடிக்கிறது. சரிங்க சார். விழுந்து பெறலும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். பப்பியில் பார்த்தீங்களா, கடிச்சிக்கிது பார்த்தீங்களா, ஒரு வாய், இப்போ தான் பல்லு வளர ஆரம்பிச்சிருச்சு. எனி டைம் ஃபேனு இந்த லைட்டு ஹீட்டுக்கு போட்டுருவோம். ஸோ இது மேலே வச்சா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்மளும் மேலே மேலே போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட டேன் பப்பிஸ்லாம் மேலே தான் இருந்துச்சு. சரிங்க சார். இது ரொம்ப டாய் ப்ரீடன்றனால நாங்கள் இங்கே வச்சுட்டு இங்கேயே வீட்லேயே வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்க சார். இங்கே மட்டும் மற்றபடி எந்த ஒரு பப்பிஸை பற்றியோ இல்லை அடல்ட் டாகை பற்றியோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். சரிங்க சார். அண்ட் தென் உங்கள் மூலிமா உங்கள் நேம் சொல்லி உங்கள் சேனல் மூலிமா வரவங்களுக்கு நான் என்னுடைய பப்பி வந்து ஆக்சுவலாக 11K ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸு சரிங்க சார். உங்கள் சேனல் நேம் சொல்லி வரவங்களுக்கு நான் வந்து 1000 ரூபீஸ் ப்ளஸ் பண்ணி 10K தரும். சரிங்க சார். சரிங்களா, மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ரேட் தான். சரிங்க சார். இது விதவுட் கேசியை. சரிங்க சார். எங்கிட்ட இப்போ இருக்கிற டாக்ஸ் அடுத்தடுத்து ஹீட்டில் இருக்கு. சரிங்க சார். நியர் டு ஹீட். சரிங்க சார். வந்தாங்கன்னா அதனுடைய பப்பிஸ் பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 15 and above தான் விற்பாங்க. சரிங்க சார். நம்ம வந்து கொடுக்குறதே வந்து 13K தான் கொடுக்குறோம். சரிங்க சார். எங்கிட்ட டேரெக்டாக வந்து ஷெப்பர்ட் எடுக்கிறாங்க, உங்கள் சேனல் மூலிமா வந்தாலும் இல்லை அதர்ஸ் வெளியிலேருந்து வந்தாலும் 13K தான் நாங்கள் ஷெப்பர்ட் தரோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க, ஃபீமேலுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க. எப்பவுமே யாராக இருந்தாலும் சரி, மேலுக்கு 15 ரூபா, ஃபீமேலுக்கு 13 ரூபா. நம்ம எல்லாமே அப்படி கிடையாது, ரெண்டுமே நம்ம பப்பி நம்ம மதர் நம்ம கிட்ட இருந்த வருது. ஸோ எல்லாமே ஒன்று தான், இதில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. சரிங்க சார். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான். சரிங்க சார். அதுங்களுக்கு 13 தான் நான் கொடுத்தேன். என்னுடைய டேன் பப்பி அப்படி தான் 13-15 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தோம். சரிங்களா. மற்றபடி எங்கிட்ட வாங்கும் போது ரேட்டு ரீசனபிளாக இருக்கும், குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். சரிங்க சார். அந்த வாங்கிட்டு போறதே வாங்கிட்டாங்க, இதோட முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணி இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சூப்பர் சார். சரிங்களா. அண்ட் தென் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது அவங்க என்ன டாக்டர்ஸை பார்க்கணும்ன்றது அவங்களுக்கு நியர்பை பார்க்க தந்தாலும் இல்லை நான் பார்த்துட்டு இருக்க டாக்டர்ஸை கேட்டாலும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். எங்கிட்ட பார்க்குற டாக்டர்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை நியர்பை அவங்க கிட்ட பார்த்தாலும் சரி, என்ன விஷயம் வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்க சார். நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நான் இருக்க மாட்டேன். சரிங்க சார். கொடுக்கும்போதே என்னென்ன கொடுக்கணும், இந்த மாதிரி என்னென்ன சிறப்பு தரணும் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் இப்படி வச்சு தான் எல்லாமே பார்த்துக்கிறது. சரிங்க. பப்பிதான்னு சொல்லிட்டு விடுறது கிடையாது. மதர் ஃபீடிங் கொடுத்தாலும் லூஸ் மோஷன் போனால் என்ன மருந்து கொடுக்கணும், தோல் ஸ்கின் தெரிஞ்சால் என்ன கொடுக்கணும், ஃபீவர் வந்தால் என்ன கொடுக்கணும், டைஜஸ்ட் ஆனால் என்ன கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் தேங்காய் நான் வச்சு தொடவுறது மோஷன் போகிற இடங்களில் இது மாதிரிலாம் தரவும் போது அவங்களுக்கு அந்த ஹீட்னஸ் இல்லாமல் இருக்கும், மோஷன் ஃப்ரீயாக வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். சரிங்க சார். அது மதர் சில மதர் வந்து சில நேரங்களில் டிக் பண்ணும், சில மதர்ஸ் டிக் பண்ணாது சைல்டு, அது வந்துட்டு அந்த மாதிரி நேரங்களை நம்ம அப்படியே விட முடியாது. ஸோ நம்ம கோகனட் ஆயில் வச்சு லைட்டாக அப்படியே தடவி விட்டோம்னா அந்த இடம் அவங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த தேங்காய் வாசலையும் மதர் கொஞ்சம் டிக் பண்ணும். சரிங்க சார். டிக் பண்ண தான் அவங்களுக்கு மோஷன் யூரின்லாம் ஃப்ரீயாக வரும் பப்பீஸ்க்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. அந்த ஆரம்பத்தில் வந்து அதுக்கான தேவைகளை மதர் செய்யலைன்னா நம்ம அதை செய்ய வைக்கணும். சரிங்க சார். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ரைஸில் சிக்கன் லிவர் இது மாதிரி போட்டு தான் ரைஸில் தான் நாங்கள் வேக வைக்கணும் சாப்பாடு. அவங்களுக்கு வெறும் ட்ரை ஃபுட்டை மட்டும் போடுறது கிடையாது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஃபுட்டு கொடுத்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம டாக்டர் அவங்களுக்கு தேவையான எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே எது இதில் அதிகமாக இருக்கோ, ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஃபுட்டை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்லி கார்போஹைட்ரேட் மட்டும், ரைஸ்னால் கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க, பட் ரைஸ் இல்லாமல் நம்ம எந்த கார்போஹைட்ரேட் தேவையான அளவு அதுங்களுக்கு கொடுக்கணும். அப்போது அதில் ரைஸ் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். இந்த ரைஸோடு சேர்ந்து நம்ம புட்டினா சிக்கன் கொடுக்கணும். சரிங்களா. எக்கு வந்து கால்சியம். சரிங்க சார். இது மாதிரி எக்கு நாங்கள் பாயில்டு எக்கு அவங்களுக்கு டெய்லி நாங்கள் கொடுக்கோம். வேலை இருக்கு நான் காட்டுறேன். சரிங்களா. இது வந்து ரெண்டு டைம் சிக்கன் வித் லிவர் எக்கு
மார்னிங் அண்ட் ஈவினிங் இது கூட ஹனி ஒரு ஸ்பூன் கொடுப்போம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த டைம்க்கு நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்போம். இது இதுதான் நாங்கள் ரெகுலராக அவங்களுக்கு கொடுக்குற ஃபீடிங்.